பெரிய பத்திமான் பத்திமான் நாங்க பத்திமான் நான் அப்படியே வைக்கிறேன் கழுவி மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் சண்டே நீங்களே கழுவி சரி அப்போ இன்னைக்கு ஒன்று பண்ணலாமா நீங்களே கழுவி இன்னைக்கு வேணாம் இன்னைக்கு செய்யாதீங்க நான்லாம் செய்யலை நிஜமா சொல்கிறேன் சீரியஸாக நான் செய்யலை உங்களுக்கு வேணா நீங்களும் உங்க பிள்ளையும் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க எதிர்ப்பு வைங்க நீங்களே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ ஸ்கொயர் பிளாக் இன்னைக்கு வந்துட்டு நம்ம நேற்றுக்கு என்னுடைய கிளீனிங் ரொட்டீன் நான் தேர்ஸ்டே என்னென்ன வேலைலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரைடே நான் சாமி கும்பிட போறேன் நான் வந்துட்டு சாமிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் வந்துட்டு வடை செஞ்சு வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு நான் சிறுபருப்பு பாயாசம் செய்ய போறேன் அது மட்டும் நான் இப்ப உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம் இப்போ பாயாசத்துக்கு தேவையான பச்சை பருப்பு வந்துட்டு நான் ஒரு கப்பு பச்சை பருப்பு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் பாஸ்மதி ரைஸை வந்துட்டு கொஞ்ச நேரம் நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா தேங்காய் துருவுனது இது வந்துட்டு நம்மளுக்கு அரைக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் பாயாசத்தில் மிக்ஸ் பண்ணுறதுக்கோ வேணும் ஸோ அதுக்காக வந்துட்டு நான் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன் அப்புறம் இந்த அளவுக்கு வெல்லம் இப்போ கொதிச்ச வெல்லத்தை வந்துட்டு நான் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன் மண் தூசி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு வடிகட்டிட்டோம் அப்படின்னா அதுலேயே தங்கிடும் ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் க்ளீனான பாகு கிடைக்கும் இங்கே இந்த பேனில் வந்துட்டு நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடுறேன் இது கொஞ்சம் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் தண்ணி கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த அரிசி பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லைங்களா அது ப்ளஸ் இதில் வந்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் இதில் போட்டு இப்போ நான் வந்துட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ வந்துட்டு இந்த தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 to 6 minutes இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்க இந்த பச்சை பயிரை இதில் சேர்த்துடலாம் இப்போ இது வந்துட்டு நான் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டேன் எல்லாமே ஃபுல்லாக இது ஒரு 2 to 3 minutes கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க இந்த வெல்லத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம துருவி வச்சிருக்க இந்த தேங்காவை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்வீட்டுக்கு எப்பவுமே ஒரு சிட்டிகை உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் போட்டுக்கிறேன் இப்போ நான் வந்துட்டு நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு சூப்பரான பச்சை பயிர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு இப்போ நம்ம வந்துட்டு வச்சிடலாம் நெய்வேத்தியம்
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கே போகிறேன்னு சொல்கிறதுக்கு தான் இப்போது திருப்பி நான் ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போவே நைட் ஆயிருக்குது, அங்கே பாருங்க மூணே வந்துச்சு. நான் எங்கே போக போகிறேன்னா எங்கள் ஆயா வீட்டுக்கு போக போகிறேன். எங்கள் மாமா பைக் இது, அதுக்கு தான் ஏறி டக்குன்னு உகாஞ்சிக்கினலாம். நான் எங்கள் பாட்டி வீட்டுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன். இன்னைக்கு ஜாலியாக நீங்கள் நான் எங்கே இருக்கேன்னு நினைக்காதீங்க, நான் ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறேன். அவங்க எப்போ என்னை கூட்டிகிட்டு வர்றாங்களோ அப்போ தான் நான் வர முடியும். இல்லைன்னா நான் அங்கேருந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பூ நீ போறியா? போகணுமா? பாய் சார். இப்போ வந்துட்டு 7:30 பக்கத்தில் ஒரு நெய்பர் ஒருத்தவங்க வரலட்சுமி விரதத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். நான் போயிட்டு நான் முடிஞ்சா அங்கே விலாக் எடுக்கிறேன், எடுத்து நான் இது கூட அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்க்கலாம். அச்சு அச்சு இங்கே நின்றுக்கிட்டு இருக்காரு, இப்போ நம்ம உள்ளே போகலாம். ஹாய் தியா. ஹாய் சொல்லு. ஹாய், இது தியா அச்சுவோடைய ஃப்ரெண்டு. இது வந்துட்டு பக்கத்து நெய்பருடைய பையன். ஸோ இவங்க தான் வந்துட்டு என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்துட்டு ஃப்ரெண்டு நெய்பரு. ஸோ தேங்க்ஸ் தியா அம்மா என்னை இன்வைட் பண்ணதுக்கு. வெல்கம். இப்படியே எடுத்துக்கோ. இது மட்டும் தானே சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும். எங்களோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் வந்துட்டு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஃப்யூச்சரில் நிறைய நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. ஸோ உங்களை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.